ஹலோ டென்னர்ஸ், நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ ரைட்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஷேடோ ரைட்ஸ் வந்து டிபீட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூரி பை கேம் வந்து யூஸ் பண்ணும். ஸோ கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ப்ரோமோ கொள்ளி ஒரு 10 கேம் வந்து தராங்க. ஸோ அது எப்படி வாங்கணுங்கிறத பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடியோ போக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஷேடோ மியூட்டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷைனியாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கவுண்டர் பண்ணுவீங்க. ரெண்டு நாள் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேடோ ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஷேடோ பொக்கிமான் வந்து பிடிச்சிக்கோங்க. ஷேடோ மியூட்டூவை நார்மல் ரைட்ஸை விட பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ ரைட்ஸை டிபீட் பண்ணுறது, அதாவது 5-star ஷேடோ ரைட்ஸை வந்து டிபீட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலை தான். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூரிஃபை கேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அது வீடியோ போக போக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு கேமும் வந்து வந்துட்டு போகும். ரைட்ஸ் நடக்கும்போது ஏரோ மார்க் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து கேம்னா என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. கேம் இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அதை டிபீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கான ஸ்பெஷல்ட்டுக்கான கோடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதிலே வந்து ஷோ பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு லிங்க் வந்து நான் கொடுப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல்ட்டுக்கான கோடையை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபியூரி ஃபை கேமுக்கான ப்ரோமோ கோடையை வந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ரெடீம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோ போட்டிருப்பேன். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து ரெடிமேஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பொக்கிமான் கோல் வந்து ரெடிமேஷன் வந்து தனியாக வந்து ஆன்லைனில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட்டில் போய் எப்படி ரெடீம் பண்ணி அந்த நீங்கள் ட்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொக்கிமான் கோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூரி பைக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிடும். டைம் இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபியூரி பைக்கிங் வந்து இருக்கும். அதை கொடுத்திங்க அப்படின்னா அது திருத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபியூரி பைக்கிங் வந்து மியூட்டூ கூட வந்து அப்படி அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூரி பை பண்ணி டிபீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அது வேலை செய்யும். வீடியோட கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரெசல்ட்டுக்கான கோடையும் ரெடிமினேஷன் கோடையும் வந்து எப்படி வாங்கணுங்கிறது, எப்படி அந்த லிங்க் கிளிக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் ஷோ பண்ணியிருக்கேன். ரெடிமினேஷன் பண்ணதையும் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். கேம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு வெப்சைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா கெட் லிங்க்னு சொல்லிட்டு மேலே ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டைம் ஓடும். ஸோ டைம் முடிஞ்சப்பறம் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டு டைம் முடிஞ்சப்பறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு 1 செகண்ட் இருக்கும் போது காட்டுறேன். இப்போ கிளிக் மறுபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே மறுபடி ஸ்க்ரோல் பண்ணிப்போங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் கெட் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கண்டினியூனு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட்னு காமிக்கும். அதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து கெட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷோ ஆகும். அது திரும்ப வந்து கண்டினியூ தான் ஷோ பண்ணுது. ஸோ கண்டினியூங்கிறது திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை காமிக்கும். மேலே வந்து திரும்பி வந்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் வந்து வரும். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1-0 ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து அப்படின்னா கீழே வந்து கண்டினியூன் அப்படிங்கிற கெட் லிங்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளிக் பண்ணுங்கள். திரும்ப வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுவோம். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக லிங்க் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகும். இதை வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட் தான் காமிக்கும். நீங்கள் வந்து டவுன்லோடு வேறு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதை கிளிக் பண்ணிங்க. ப்ளீஸ் வெயிட் எனக்கு பார்த்திங்களா அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு கெட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து உடனே ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் டெலிகிராமில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் போனீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். சேனலில் வந்து கீழே கடைசி போனீங்க அப்படின்னா நான் வந்து புதுசாக ஒரு இது வந்து போட்டிருப்பேன். இப்போ அதில் உடனே லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்க ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோ கோடை இப்போயே வந்து போட்டு வச்சிடறேன். அதே மாதிரி அந்த லிங்க்கை வந்து போட்டு வச்சிடறேன். பொக்கிமான் ப்ரோடியூபர்னு சொல்லிட்டு ஒரு ஜிஃப் ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஷோ ஆகும். அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்கள் கோட் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த கோட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில்
கமெண்டாக வந்து பார்த்திங்க அப்படினா போட்டுச்சுருங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க. போக்கிமான் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆயிரும். பாஸ்வேர்டையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிலேயே வந்து கீழே கொடுத்துறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் பாஸ்வேர்டு பற்றி போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கும் அந்த கூட எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து போட்டு போயிருங்க. டெலிகிராம் குரூப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ப்ரோமோ கோடை போட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடீம் பண்ணி 10 கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டேன். அதுக்கான ஒரு கோடு தான். ஸோ அது வந்து இதில் ஃபுல்லாக ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் போய்ட்டு அதில் பற்றி தெரிஞ்சுக்கோங்க.